ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ஒயிட் பலூன். இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட் ஹீரோயின் மூவி. ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு, அவளுக்கு கோல்டு ஃபிஷ் வேணும். அந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறதுக்காக அவள் அம்மா கிட்ட கெஞ்சி கேட்குறா, பட் அவங்க அம்மா ஆயந்திரம் அடிக்கிறாங்க. கடைசியில் அவள் கோல்டு ஃபிஷ் வாங்கினாலே இல்லைன்னு சொல்கிற ஒரு படம் தான் தி ஒயிட் பலூன். நம்ம ஊர்லலாம் ஒரு படத்தை எமோஷனலாக காட்டணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க, பட் ஹீரோயின் மூவிஸில் அது தேவையே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும். இப்போ வாங்க தி ஒயிட் பலூனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். நாளைக்கு ஈரான் கண்ட்ரியில் நியூ இயர். ஒரு அம்மா நியூ இயருக்கு தேவையான பொருட்களை வாங்கலான்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தவங்க பொண்ணை காணும். என் பொண்ணு எங்கே, என் பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணை கடைசி வரையும் காணும். ஒரு பலூன் நிற்கிற பையனை கூப்பிட்டு, தம்பி என் பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனை அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். அங்கே போய் அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்தவங்க பொண்ணு அங்கேயே நிற்குது. எங்கிட்ட சொல்லாமல் கூடாமல் எங்கே பொண்ணு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அம்மா, நான் ஒரு கோல்டு ஃபிஷ் பார்த்தேன், எனக்கு நீ வாங்கிந்திரியான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. அந்த அம்மா, இப்போலாம் நீ வாங்கக்கூடாது, நியூ இயருக்கு நிறைய காசு வேணும், நான் பாட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறாரு. பட் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கினாமான்னு சொல்லிட்டு கேட்குது. பட் அவங்க அம்மா கூட்டி போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மக்கள் கூட்டமே நிற்குது. பார்த்தா ரெண்டு பேர் பாம்பாடிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவங்க பொண்ணை அங்கேருந்து கூட்டி போகலான்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு தோணுது. அந்த பொண்ணு எட்டி பார்க்குறா. அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, ஏ இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, வாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, அந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிந்தாமான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டில் இவ்வளோ ஃபிஷ் இருக்குல்ல, இதையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த பாப்பா, இல்லைம்மா, நான் அந்த கோல்டு ஃபிஷ் டேங்கில் பார்த்தேன், அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி, அதை எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கணக்கில் சொல்லுது. பட் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம வாங்கித்தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவோ அழுது கேட்குது, அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நாளைக்கு நியூ இயருக்கு எங்களோட பாட்டிலாம் காசு தருவாங்க, அந்த காசை கூட நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், கிஃப்ட் தந்தால் கூட உங்கள்கிட்ட தந்துடுறேன், ப்ளீஸ் எனக்கு அது ஒரு ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கிந்தாமான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. பட் அவங்க அம்மா அதை கண்டுக்காம அங்கேருந்து போயிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வாரான், அவனுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் வேணும். அவங்க வீட்டில் நியூ இயருக்காக நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்காங்க, அதை எடுக்கலாம்னு அந்த பையன் வந்திருக்கான். அந்த பையன்கிட்ட, தம்பி உண்மையை சொல்லு, நீ கடையில் பார்க்குற கோல்டு ஃபிஷும் இது ஒன்றா தானே இருக்குது. அவள் தான் அந்த கடையில் இருக்கிற கோல்டு ஃபிஷ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு புத்தி சொல்லு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பையனை ஓசில மீன் கிடைக்குதுன்னு, ஆமாம் நீங்கள் பாரு, இந்த மீன் அந்த மீன் ஒன்று சொல்லிட்டு அவன்பாட்டு சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த பாப்பாவுக்கு கடையில் பார்த்த கோல்டு ஃபிஷ் தான் வேணும். அந்த பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்குறான், அண்ணா அண்ணா ப்ளீஸ்டா, அம்மா கிட்டேருந்து எப்படியாவது ஒரு 100 ரூபா ஆயிருந்தா நான் திருப்பி தந்துடுவேன். அப்படி மட்டும் நீ என்கிட்ட வாங்கிட்டு வச்சுக்கேன், பாட்டு எனக்கு தர காசு பரிசு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தந்துடுறேன், ப்ளீஸ் எப்படியாவது அம்மா கிட்ட வாங்கிடுறான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்குறான். அவங்க அண்ணனை யோசிச்சு பார்க்குறான், இந்த ரீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான். அவங்க அம்மா 100 ரூபா சில்லறைலேன்னு 500 ரூபாயை கொடுக்குறாங்க. இந்த காசு எனக்கு திருப்பி வரும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா நியூ இயருக்கு இந்த பாப்பாவுக்கு எப்படி மற்றவங்க தராங்களோ அதே மாதிரி மற்றவங்க வீட்டுக்கு இவங்க அம்மா தரணும், அதனால 100 ரூபா போக மீதி காசு எனக்கு வேணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த பையன் அந்த காசை வாங்கி அவங்க பாப்பா கிட்ட கொடுக்குறான். அதை காசு வாங்கின பாப்பா, ஐ எங்கிட்ட காசு கிடைச்சிருச்சு, நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கொடுக்குன்னு ஓடி போகிறா. அந்த அம்மா அந்த பாப்பாவை கத்தி கூப்பிட்றாங்க, நீ இங்கேருந்து போகக்கூடாது, உங்கள் அண்ணனை கூட்டி போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் அந்த பொண்ணு காசு கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து வேகமாக ஓடி போகுது. அந்த கோல்டு ஃபிஷை வாங்குறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. அந்த பவுலுக்குள்ள காசை போட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பாம்பாட்டுற அந்த கூட்டம் இருக்குது. அந்த பாப்பா காலையே அதை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் அதை எட்டி பார்க்குறா. அப்போ அங்கே இருக்கிற பாம்பாட்டுற பையன் அந்த காசை பிடிங்கிறான், அரே பா இங்கே பாருங்கோ, இந்த பாப்பா எனக்கு காசு கொடுத்துருக்கு, இந்த பாம்புக்கு நான் அந்த காசை கொடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட காசு கொடுக்குறான். இதை பார்க்குற அந்த பாப்பா, அது என் காசு, ப்ளீஸ் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா. அதுக்கு அந்த பாம்பாட்டுருவேன், அரே பேட்டி நீ இந்த பாம்பு கிட்டேருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த பாப்பா பாம்புக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே அழுதுட்டு நிற்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பாப்பா காசு கிடைக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்போம். இப்போ அந்த பாப்பாவும் அழுதுட்டு இருக்கு, எங்கள் அம்மா வையும் காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுகுது. இதை பார்க்குற அந்த பாம்பாட்டவர், அரே பேட்டி இது நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கெலாம் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. இதை பார்த்து அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த சீனை நம்ம பார்க்கும்போது எங்கே அந்த பாம்பாட்டவங்க தூக்கிட்டு போகிறோமான்னு நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். இப்போ அந்த பாப்பா அந்த காசை வாங்கிட்டு ஓடி போகுது. ஓடி போய் அந்த கோல்டு ஃபிஷ் கடையை பார்க்குறா. அவள் பார்த்து அந்த மீன் இருக்கு. அந்த தாத்தா கிட்ட இந்த மீன் எவ்வளோன்னு கேட்குறா. அந்த தாத்தா 200 ரூபான்னு சொல்கிறாரு. 200 ரூபாயா, நான் போன வாட்டி கேட்டப்போ 100 ரூபான்னு சொன்னீங்க, இப்போ 200 ரூபா சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமேலன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த தாத்தாவும், சரி இது நியூ இயர், அதனால் உனக்கு நான் 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ அந்த குட்டி போன அந்த காசு எடுக்கலான்னு சொல்லி பவுலை பார்க்கும்போது வெறும் பவுல் மட்டும் தான் இருக்குது காசை காணும். ஹலோ பாப்பா, காசு எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, காசு
நான் காசு இருந்தால் வச்சுருந்தேன், என் காசை காணோன்னு அந்த பாப்பா சொல்லுது. நீ வச்சிருந்த காசு எவ்வளோ? 500 சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, அந்த காசு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது இருக்குது, ஒரு நம்ம தான் காசை வாங்கிட்டு மறந்தோம்னு சொல்லிட்டு அவர் காசு எடுத்து காமிக்கிறாரு. பட் அவர் காட்டுற காசு எல்லாமே அந்த பாப்பா இல்லைன்னு சொல்லுது. அந்த காசை நான் தான் கீழே போட்டு நினைக்கிறேன், நான் மட்டும் திரும்பவும் வந்த வழியில் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பார்க்குறாங்க, வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எங்கேருந்தான் வந்தேன்னு சொல்லி அங்கே நம்ம தேடி பார்க்கலாம், நீ கடைசி அந்த பணத்தை எங்கே பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கேக்கு கடையில் நின்று அந்த கேக்கு கடைக்கிட்ட தான் நான் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூப்பிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த கடையே பூட்டியிருக்கு. அந்த பாட்டியும் அழாதம்மா வேற எங்கேயாவது நீ காசை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து கூட்டி போகிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மழை தண்ணியில் ஓடுற அந்த ஓட்டையோட கம்பிக்கிறதுல அந்த காசு மாட்டிருக்கு. பாட்டி எங்கே பாருங்க அந்த காசு அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா காட்டுறா. அந்த பாட்டியும் பாத்தியா காசு கிடச்சிருச்சு, அதை போய் எழுன்னு சொல்லி சொல்லும்போது கிறுக்குத்தனமாக ஒருத்தன் ஸ்கூட்டி ஓட்டி போயிடுவான். இதனால் அந்த பணம் அந்த ஓட்டைக்கே விழுந்துருது. பாட்டி இந்த காசை எப்படி எடுக்க? எனக்கு இந்த காசை எப்படி எடுக்கணும்னே தெரியாதுன்னு அந்த பாப்பா அழுகுது. அந்த கம்பி எடுக்கணும்னா கடையை ஓப்பன் பண்ணணும், கடைக்காரர் கடையை திறந்தால் மட்டும்தான் அந்த கம்பி எடுத்து உள்ளக்கிற காசை எடுக்க முடியும். இதனால் அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது. இப்போ அந்த பாட்டியை சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவங்களுக்கு பக்கத்து கடையில் ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தா ஒரு தயிர் கிடச்சிருக்காரு. அந்த பாட்டி அந்த தாத்தா கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரு 500 இருக்குமா, உங்கள்கிட்ட 500 இருந்தால் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க, நாளைக்கு இந்த கடைக்கார கடை திறந்தார்னா இந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு 500 மாட்டியிருக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. அந்த தாத்தா ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பாட்டி சின்ன குழந்தைய விட்டுட்டு அங்கேருந்து போயிருது. அந்த சின்ன குழந்தைய தாத்தாவை பார்த்துக்கிட்டு எப்படா காசு தருவான்னு பார்க்குது. பட் அந்த தாத்தா அந்த பொண்ணை கண்டுக்காம கடையில் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். ஒரு நபர் துணி தைக்க கொடுத்து போகும் போல் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு. யோ கிளவா, நான் சொன்ன அளவு என்ன, நீ தச்ச அளவு என்ன, காலெல்லாம் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். அந்த தாத்தாவும் நான் இத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறேன், நான் அவனும் தப்பாக தேக்கமாட்டேன் சொல்லிட்டு அந்த தாத்தா சண்டை போட்டுட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்க்குது. இந்த கிழவன் காசு தருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே பார்க்குது. இவங்ககிட்ட ஒரு வேலையே இல்லை, நம்ம பாட்டு பெசாமல் ஓடிப்பான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மீன் கிடைக்க ஓடி போகுது. அவள் வேகமாக அந்த ஃபிஷ் டேங்கை பார்க்குறா. பார்த்தா அவள் பார்த்து வச்சிருந்த ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது. அந்த தாத்தா கிட்ட, தாத்தா ப்ளீஸ் இதை மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு காசு கிடைச்சான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு எங்கள்ட்ட காசு கிடைக்கல தாத்தான்னு சொல்லுது. இதை பார்க்குற தாத்தாவும் உன்னை பார்த்து எனக்கு பாவமாக இருக்குது, சரி நியூ இயர் வேறு வருது உனக்காக அந்த ஃபிஷ் சும்மாவே தாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்ககிட்ட ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அது எங்கன்னு சொல்லி கேட்கும்போது பவுலா, பவுல் நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன், அது எங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்க்குறா. பார்த்து இந்த இடம் ஃபுல்லாகவே பவுல் இல்லை. பவுல் நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது. அந்த தாத்தாவும் கடையில் இருக்கிற பையன்கிட்ட சுற்றி பாரு ஏதாவது பவுல் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாப்பா வச்சுட்டு போனால் பவுல் இருக்குது. இப்போ தான் அந்த பாப்பாவுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது. அந்த தாத்தாவும் அந்த மீனை பிடிச்சி பவுலில் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை வாங்குது. பார்த்தா அந்த மீன் சின்னதாக இருக்குது. என்ன தாத்தா நான் தொட்டியில் பார்க்குறப்ப அது பெருசாக இருந்துச்சு, இப்போ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. ஆமாம் அது அப்படி தான் இருக்கும், இதே நீ இந்த மீனை இங்கேருந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. அந்த பாப்பா அந்த வழியாக பார்க்குது. பார்த்தா மீன் பெருசாக இருக்குது. பார்த்தா அந்த பவுலேருந்து பார்க்குறப்ப மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை பார்த்து அந்த பாப்பா ஏமாந்து போய் இப்போ இருக்குது. இப்போ அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு ஓசியாகவே மீனை கொடுக்குறாரு. பட் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல. இந்த மீனை நீங்களே வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுருங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அங்கேருந்து வேகம் ஓடி போகுது. ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்க அண்ணங்கார் நடந்து வரான். தங்கச்சி தனியாவோட நீ எங்கடா வந்தேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மொத்திருப்பாங்க போல. கண்ணெல்லாம் அடி வாங்கி வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கான். அவன் தங்கச்சி பார்த்து எங்கே போன, எதுக்கு நீ உள்ளார வரேன்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா காசு காணாமல் போயிடுச்சு, இதுக்குள்ளதான் மாட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோலை காமிக்கிறா. இவனும் அந்த ஓட்ட வழியாக பார்க்குறான், அந்த காசு அங்கே தான் இருக்குது. அவங்க அண்ணனும் காசு எப்படி இருக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா அந்த சண்டை பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு. அந்த தாத்தாவும் அந்த நபர் சண்டை போட்டு ரோட்டுரை வந்துட்டாங்க. டே நீ எப்படி என் தொழில் தப்பாக சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திட்டு இருக்காரு. இதை பார்க்குற அவனுக்கு இந்த தாத்தா கிட்ட பேச பிரயோஜனம் நினைக்கிறான். அவ பார்த்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நபர்கிட்ட பெருசா ஒரு கம்பு இருக்கு, அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து கம்பை புடுங்குறான். அவர் அந்த பையனை பார்த்து தம்பி எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதை புடிங்கிட்டு போயிறாரு. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படியே அமைதியா உட்கார்றான். இப்ப அப்படியே அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அந்த தாத்தா அவர் கடையை க்ளோஸ் பண்ணலாம் சொல்லி இருக்காரு. அப்ப ஷட்டர் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை பார்த்தாவே அந்த தாத்தா கிட்ட கேட்கிறான். அந்த தாத்தாவும் அந்த கம்பி கொடுக்குறாரு. இவனை நோண்டி நோண்டி பாக்குறான். பட் பார்த்தா அந்த பணம் வர மாட்டேங்குது. அந்த தாத்தா அங்கே வந்து தம்பி அந்த கம்பி கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கம்பி விட்டு பார்க்குறாரு. ரொம்ப நேரம் போராடி பார்க்குறாங்க. பட் பணம் வர மாதிரி தெரில. சரி தம்பி எனக்கு லேட்டாயிருந்து சொல்லிட்டு அந்த கம்பி இப்படியும் கடைக்கில் போட்டு அந்த தாத்தா அங்கேருந்து போயிறாரு. இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணனே சுத்தமாக தெரில. இப்போ அந்த பணத்தை எடுக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணும். இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணால் அந்த கம்பி எடுத்துடலாம். இந்த கடைக்காரர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் ரொம்ப அவலாக இருக்கான். அதனால் பக்கத்துக்கு இருந்த தாத்தா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமாக தாத்தா தேடி போகிறான். அந்த தாத்தா கிட்ட இந்த கடைக்கார அட்ரஸ் எங்கே
இருக்குன்னு கேட்குறான். அந்த தாத்தாவும் சொல்கிறாரு, அந்த அட்ரஸுக்கு இவங்க அண்ணங்கார ஓடி போகிறான். அவன் தங்கச்சிக்கிட்ட, நீ அமைதியாக எங்கே இரு, நீ எங்கேயும் போகாத யாருக்கிட்டையும் பேசான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வேகம் ஓடி போகிறான். இப்போ அந்த பாப்பாவை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வராரு, அவர் அந்த பாப்பா பார்க்குறாரு. உன்னை பார்க்குறப்ப என் தங்கச்சி பார்த்த மாதிரியே இருக்குது, எனக்கு என் ஊருக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது பட் போக முடியல, எங்களோட சுத்தமாக காசுலாம் அங்கே போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறாரு. அந்த பாப்பாவும், நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் தங்கச்சி பெரிய பிள்ளை இருப்ப போல, நான் சின்ன பிள்ளை தான், அப்போ நான் உங்கள் தங்கச்சி கிடையாது. அதுக்கு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும், என் பாப்பா நல்லாவே படிப்பா, அவள் தான் கிளாஸை செகண்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறான். இது கேட்குற அந்த பாப்பா, நாங்களும் எப்பவுமே செகண்ட் ரேங்கில் எடுக்கவே மாட்டோம், நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அப்போ நான் உங்கள் தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த பாப்பாக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கொடுக்குறாரு. பட் அந்த பாப்பா அதை வாங்கிந்திங்காம அமைதியா இருக்கு. அந்த பாப்பா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து இவருக்கு எதாவது தோணுது. அந்த பாப்பா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும்போது, காசு உள்ள விழுந்துருச்சு, அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கேன்னு அந்த பாப்பா சொல்லுது. அந்த மிலிட்டரி ஆஃபீஸரும் பாக்குறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, இந்த பணத்தை எடுத்து நான் தருவேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்படி தருவேன், இதை எங்கள் அம்மா கொடுக்கணும், கொடுக்கலன்னு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அந்த நபரும் அவன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்கிறான். அந்த பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் வேகமாடி வரான். நான் அவனை என்ன சொன்னேன், நீ ஆகவே பேசாத சொன்னேன், நீ எதுக்கு அவனை பேசின, முன்ன பின்னே தெரியாதவங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கேட்குறான். அதுக்கு அந்த பாப்பா, எனக்கு அவர் நல்லாவே தெரியுமே, அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவங்க தங்கச்சி கூட நல்லா படிக்குமா, செகண்ட் ரேங்க் எடுக்குமா, அப்போ எனக்கு அவர் நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் பேசலாமே சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. சரி, நீ இந்த கடைக்காரர் தேடி போனேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது. அதுக்கு அவங்க அண்ணன், நான் அவர் தேடி போனேன், பட் நியூ இயர்க்கு எங்கேயும் வெளியூர் போயிட்டார் போல, அவர் வரதுக்கு 2 நாள் ஆகும், 2 நாள் கழிச்சு தான் பணம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான். இதை கேட்குற அந்த பாப்பா, 2 நாள் ஆகுமா, நம்ம வெறுங்கையோட வீட்டுக்கு போனால் நம்ம அம்மா கிட்ட செத்தோம், நம்ம என்னதான் பண்ணுறேன்னு தெரியாமல் இவங்க முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தேடி ஒரு வேன் வருது, அவர் பாட்டு அதில் ஏறி அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணனே தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் பலூன் வச்சுட்டு போயிட்டு இருக்கான், அவன் அவங்க அண்ணன் பார்க்குறான். அவங்க கிட்ட இருக்கிற பெரிய கம்பை பிடிங்கி அவன் ஓடி வரான். இதை பார்க்குற அந்த பலூன் நிற்கிற பையன், இவன் நமக்கிட்ட திருடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான். அந்த பாப்பா அந்த பலூன் நிற்கிறவர்கிட்ட, ப்ளீஸ் விட்டுருங்க, எங்கள் அண்ணன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுது. அந்த பையனை விட்டுறான், இப்போ அழுது சொல்கிறான், என் காசு உள்ள மாட்டிக்கிச்சு எடுக்கணும், அதனால் அவன் குச்சிக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இதனால் அந்த பலூன் நிற்கிற பையனும் ஒத்துக்கிறான். இப்போ அந்த பலூன் நிற்கிற பையன்கிட்டருந்து குச்சியை வாங்கி அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் பணம் வர மாதிரி தெரில. அந்த பலூன் நிற்கிற பையனும், அந்த கம்பை கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் அந்த பணம் வர மாதிரி தெரில. இந்த பணத்தை எடுக்குன்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, எப்படியாவது ஒரு பபுள் கம் வாங்கி அந்த குச்சியில் ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் பணத்தை ஈஸியாக எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவன் ஐடியா பண்ணுறான். பட் பபுள் கம் வாங்குறதுக்கு இவங்ககிட்ட காசே இல்லை. சரி, நான் எப்படியாவது பபுள் கம் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து ஓடி போகிறான். பார்த்த ஒரு நபர் பபுள் கம் விற்கிறாரு. அந்த நபர் கண்ணு தெரியாது, இவன் அதை ஊத்து ஊத்து பார்க்குறான். எல்லாருமே காசு கொடுத்துட்டு பபுள் கம் எட்டு போகிறாங்க. அவங்க அண்ணன் அந்த நபரே பார்க்குறான், அவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது இவன் நல்லாவே தெரியுது. அந்த பபுள் கம்மை திருடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். பட் அவனுக்கு திருட மனசு இல்லை, உடனே அவன் தங்கச்சி தேடி போகிறான். பார்த்தா அந்த பலூன் நிற்கிறவனு காணோம். அவன் தங்கச்சிக்கிட்ட, இங்கே ஒருத்தர் நான் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவரா, அவர்கிட்ட நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. இதை கேட்குறவங்க அண்ணனும், அவனது கூட்டை, அவங்ககிட்ட இருக்கிற குச்சி வச்சு தான் பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் சொல்கிறான். இதை கேட்குற அந்த பாப்பா, நீ தான் சொன்னேன், முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நானும் பேசாமல் இருந்தேன், அவன் பாட்டு இங்கேருந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலூன் நிற்கிற பையன் ஓடி வரான். அவங்ககிட்ட அப்படி 3 பலூன் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தா ஒரே ஒரு வெள்ளை பலூன் மட்டும் இருக்குது. அவன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து, நான் பலூன் நிற்க போயிருந்தேன், இப்போ பலூனுக்கு எங்கட கொஞ்சம் காசு இருக்குது, நான் பபுள் கம் வாங்கிட்டேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் சாவச்சு துப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே பபுள் கம் சாப்பிட்றாங்க. யார் நல்ல பபுள் கம் மெல்டான்னு சொல்லி பார்க்கலான்னு இவங்களுக்குள்ள கேம் வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு பபுள் கம்மை ஒட்டி வைக்கிறாங்க. ஒரு ஒருத்தரும் அந்த கம்பு விட்டு பணம் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பணம் பாதி தூரத்தில் வந்து திரும்ப கீழே போயிடுது. ஒரு 3/4 தூரம் எடுத்தால் கூட அந்த பணம் அந்த கம்பியில் பட்டு கீழே போயிடுது. அதனால அவங்க பாப்பா ஐடியா பண்ணுது, அண்ணா நீ இந்த கம்பை உள்ளே விட்டு பணத்தை எடு, நான் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் என் கையை விட்டு எடுத்துடுறேன், இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துலாம் சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அதே மாதிரி அவங்க அண்ணனை கம்பு விடுறான், அந்த பபுள் கம் ஒட்டுது, பணத்தை எடுக்கிறாங்க. அந்த பாப்பா ஒரு வழியாக பணத்தை எடுக்குது. ஐ பணம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு ஃபிஷ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் அந்த அண்ணனும் அங்கேருந்து போகிறாங்க. அந்த பலூன் நிற்கிற பையன் அவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணுறான் வெயிட் மட்டும் தான் பண்ணுறான். பட் போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவனும் அந்த ஒயிட் பலூனை வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். பட் அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி தெரில. அவனும் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறான். இங்கேயே தி ஒயிட் பலூன்ங்கிற படம் முடியுது. இந்த வாழ்க்கையில் எல்லாருமே எப்படி இருக்கும், ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவ யாரும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறோம். அதே மாதிரி தான் அந்த சின்ன குழந்தை நடந்துச்சு. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த பலூன் நிற்கிற பையனோட உதவி தேவைப்படுச்சு.
ஒன்ஸ் அந்த பணம் கிடச்சதுக்கு அப்புறம் அவங்க உதவி தேவையப்படல. அதுக்கடுத்து அந்த பையனை பார்க்கக்கூட வரல. அவங்க ரெண்டு பேரும் மீனை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபரோட இயல்பு. ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மறந்தே போயிடுவோம். நம்மளை தூக்கி விட்டவங்க அவங்களா இருக்கலாம், பட் அதை மறந்தே போயிடுவோம். பட் அதை தூக்கி விட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் நம்மளை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லுன்னு அவன் மனசுக்குள்ள எண்ணம் இருக்கும். இதோட தான் தி ஒயிட் பலூன்ங்கிற படம் முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஷோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசை முடிவு பண்ணுறேன். ஸோ வரைக்கும் பை கைஸ்.